சார், பயோஃபிட்டில் வந்து சார் ஷெட்டு என்பிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஆடுதர பண்ணையில் கொடுத்துருக்கோம். ஆடுதர 53 ரகம். நடவு தேதி வந்து 10/5, நடவு தேதி 10/5. தூர் வந்து 75 தூர் இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள் ஐயா. தூர் வளர்ச்சி, நெல்லோட தூர் வந்து 75 தூர் இருக்குது. வேர் வளர்ச்சி பாருங்கள், நீங்கள் தெரியும், கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தீங்க. காலைல போடுங்க, எதனா பசுவம் வராமல் இருக்கு அப்படியே, சரியா? அடுத்தது வந்து இது ஆடுதர் நல்லா இருந்துச்சு கொடுத்துருக்கோம். அதே இடத்துல வேறு பக்கத்து ஃபீல்டு 73 தூர் இருக்குது. இது பயோஃபிட்டு. ஆமாம், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஷெட்டு என்பிக்கை மட்டும் தான் கொடுத்துருக்கு, வேறு எதுவுமே கொடுக்கல இது வரைக்குமே. ஆனால் 5 வருஷமாக ஆர்கானிக் ஃபீல்டு, அது கெமிக்கலே பார்க்காத ஃபீல்டு. இது வந்து 51 ரகம். இது வந்து நம்ம ஃபீல்டில் போட்டிருந்தது. இது வந்து 80 தூர் இருக்குது. அதுக்காக இது ஃபஸ்ட்டு அடியோரை மட்டும் கொடுத்துருக்கோம், கெமிக்கல் கொஞ்சம் கொடுத்துருக்கோம், ஒரு 30% கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு 80 தூர் இருக்குது. இதோட வேறு வளர்ச்சி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, ஒரே தூர் தான். சரிதா வயசே சார், தெரியலீங்களா? உங்கள் பேர் எங்கள் நிலமையில் இருக்கு. அடுத்தது வந்து இது வந்து பாரம்பரிய நெல், கவுனி, கருப்பு கவுனி, பாரம்பரிய நெல். இது ஒரு ஒரே ஒரு நெல் தான். ஒரு நெல்லுக்கு வந்து கவுனி வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 68 தூர் வந்திருக்கு. வயது வந்து பார்த்தீங்கன்னா 10/5 சோயிங் பண்ணது. இதை விட 42 நாள் ஆகுது. இது வந்து 51, இது வந்து 82 தூர். இது வந்து 30% பண்ணி கெமிக்கலில் பண்ணது. பாதி பாதிக்கு 70% வந்து நம்ம பயோபிட்டில் பண்ணது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 51 கெமிக்கலில் பண்ணது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது காலையில் பிடுங்கினது எல்லாமே காலையில் எடுத்தது தான். இதோட பசுமை பொருள் இருக்குது, இதோட பசுமை பொருள் தெரியுங்களா? இது கெமிக்கலில் பயன்படுத்தினது. வேறு வந்து கருப்பு அடிச்சுது, தெரியுதுங்களா சார்? நாடப்பிரகாசம் வயல் இன்னொரு 20 நாள் அறுக்கலாம்னாரு. எல்லாத்தையும் 30 தூருக்கு மேலே இருக்கு, 30 கதிர் இருக்கு. இது கெமிக்கல், இது ஃபுல்லாகவே நம்ம கம்பெனியில் பண்ணுறோம், ஆர்கானிக்கில் நெட்ஸ்அப்பில் பண்ணோம். அடுத்தது அப்படியே மஞ்சள் இருக்கு பாருங்க. மஞ்சள் நம்ம நெட்ஸ்அப்பில் பண்ணது. அது இது கிழங்கு மஞ்சள், தாய் மஞ்சள். அதுலேருந்து எடுத்து வரலி மஞ்சள், அதில் ரெண்டு காய் சார், நீங்களே பாருங்கள். 32 காய் வந்து 1 கிலோ இருக்கு, நல்லா வெயிட்டாக இருக்கு. 32 காய் 1 கிலோ இருக்கு. அதோட பவுடர் மோந்து பாருங்கள், ஸ்மெல் கரெக்டாக இருக்கும். நல்லா வெயிட் நிறையா. ஆமாம், இது நம்ம பயோமெட்ரிக் காய் அடர்த்தி வந்துருக்கு. காய் அடர்த்தி தெரியுதுங்களா? வெயிட் நல்ல காய் நிறையா இருக்குது. இது வெயிட் நிறையா வரும். அடுத்து தெரிஞ்சது நம்ம வீட்டு சார், வாங்க வாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க தான் எடுத்துருந்தீங்க. ஆமா ஆமா, இது மாதிரி முளம்பழம் எங்கேயும் நீ பார்த்துருக்க மாட்டீங்க சார். இவர் சாரோட ஃபீல்டு முளம்பழம் எடுத்துருந்துருக்காங்க பாருங்க. எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டில் இந்த சைஸ் பார்த்துருக்க முடியாது. இந்த சைஸ்ல இல்ல, இந்த சீசன்ல பாருங்க, நீங்களே சொல்லிடுங்க. நல்லா வாசனை அடிக்கும். எத்தனை கிலோ சார்? 300 நன்றி ஐயா.